இலங்கையில் தீவிரமடையும் ஒமிக்ரான் முடக்க நிலை தொடர்பில் வெளியான தகவல். ராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் விடுத்துள்ள மிக முக்கிய கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலில் கட்டப்பட்ட கருப்பு துணி. ஒமிக்ரான் மாறுபாட்டை கட்டுப்படுத்த நாட்டை முடக்கவோ அல்லது சட்டத்தை கடுமையாக்கவோ முடியாது என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மாத்திரமே அதனை கட்டுப்படுத்த முடியும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹிர தெரிவித்துள்ளார். நாட்டில் பெரும்பான்மையானோர் ஒமிக்ரான் மாறுபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் என உறுதியாக கூற முடியும். சுகாதார கட்டுப்பாடுகளை உரிய முறையில் மக்கள் பின்பற்றினால் இதனை கட்டுப்படுத்த முடியும். அதனை தவிர்த்து இந்த தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வித மாற்று வழிகளும் இல்லை. மீண்டும் ஒருபோதும் நாட்டை மூட முடியாது. ஏற்கனவே நாடு மூடப்பட்டமை நாள் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிட்டது. இதனால் மீண்டும் நாட்டை முடக்க முடியாது. மக்கள் சுகாதார முறைகளை பின்பற்றி சுகாதார பிரிவினருக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினர் செல்போன்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துவது சம்பந்தமாக புதிய ஆலோசனைகளை இராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. இராணுவத்தினர் பயன்படுத்தும் தொலைபேசிகளில் பதிவு செய்யும் செயலி வசதிகள் இருந்ததால் அதனை அழித்துவிட வேண்டும் அல்லது பயன்படுத்தக்கூடாது என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக இராணுவ தலைமை அதிகாரிகள் தேடி அறிய வேண்டும் எனவும், இராணுவ வீரர்களில் எவராவது இந்த ஆலோசனையை பின்பற்றாவிட்டால் அதற்கான பொறுப்பை அதிகாரிகள் ஏற்க வேண்டும். தொலைபேசி அழைப்புகள் பதிவு செய்யப்படுவதன் மூலம் இராணுவ ரகசியங்கள் வெளியில் கசியலாம். இதன் காரணமாக இராணுவ தளபதியின் உத்தரவின் பேரில் பிரதான கட்டளை அதிகாரியினூடாக இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் சில உணர்வுபூர்வமான தகவல்கள் வெளியில் கசிவது இராணுவ ரகசியங்களுக்கு மாத்திரமல்லாது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தின் போது அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்காக 175 முதல் 200 மில்லியன் டாலர்கள் அவசியம் என்று இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத்தை சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக சங்கத்தின் பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் அத்தியாவசிய பொருட்களை தாங்கிய சுமார் 1500 கொள்கலன்கள் தாங்கியுள்ளன. எனினும் அவற்றை விடுவிப்பதற்கு இன்னும் டாலர்கள் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஜனவரி தொடக்கம் முதல் தற்போது வரையிலான காலகட்டங்களில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் உயிரிழக்கவில்லை என கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மாநகர சபையின் பிரதம வைத்திய அதிகாரி ருபன் விஜயமுனி இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை தடுப்பூசி போடாதவர்கள் விரைவில் தடுப்பூசி போட அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் கருப்பு வர்ண துணி கட்டப்பட்டு சுதந்திர தினத்தை கரிநாளாக மாணவர்கள் அனுஷ்டிக்கின்றார்கள். சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று சிவில் சமூகங்களால் முள்ளி வாய்க்காலில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் முகமாக பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளி வாய்க்காலிற்கு செல்வதற்காக பல்கலைக்கழகத்தில் தமது வாகனங்களை தரித்துவிட்டு செல்ல முற்பட்டனர். இந்நிலையில் பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் மாணவர்கள் உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதோடு பரமேஸ்வர ஆலயத்திற்கு செல்பவர்களுக்கும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய நாள் சுதந்திர தினம் என கொடியேற்றுகிறேன். ஆனால் பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் செல்ல முடியாதா என மாணவர்களால் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில், பல்கலைக்கழகத்தில் கடமை ஆற்றுபவர்களையே நாங்கள் அனுமதிக்கவில்லை என பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தெரிவித்தனர். தற்போதைய மின் நெருக்கடி உண்மையான மின் நெருக்கடி அல்ல எனவும், எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபையை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான திட்டமிட்ட முயற்சியே இது எனவும் ஐக்கிய தொழிற்சங்க படையின் அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். எரிபொருள் இருப்புகளை முறையாக பராமரிக்காததாலும் 70% நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாததாலும் மின் நெருக்கடி ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார்.
நுரச்சோலி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து வருடாந்தம் உற்பத்தி சுழற்சியை பொருட்படுத்தாமல் நேர்மின் சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்ய இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதன் காரணமாக நேர்மின் நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகம் குறைவடைந்ததால் மீண்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கால்நடை தீவனத்தை இறக்குமதி செய்வதற்கு வெட்பரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேர தெரிவித்துள்ளார். இதற்கமைய கால்நடை தீவன உற்பத்திக்காக சுமார் 100,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த இறக்குமதி மூலம் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ₹25 இருந்த முட்டையின் விலை ₹20 வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் கோழி இறைச்சியின் விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கான தேவையும் குறைந்துள்ளதாக அகில இலங்கை கோழிப்பணி சங்கத்தின் தலைவரான அஜித் எஸ் குணசேகர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வர விரும்பும் வெளிநாட்டு பயணிகள் அந்த நாடுகளிலிருந்து இலத்திரனியல் அட்டை கொடுப்பனவுகள் செயலிழந்துள்ளதால் இலங்கை வந்தவுடன் விமான நிலையத்தில் அந்த கட்டணத்தை செலுத்தி விசாவை பெற்றுக்கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், சிங்கப்பூர், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட 30 நாடுகளுக்கு இந்த வசதி கிடைக்கும் என சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உபில் தர்மசாஸ் தெரிவித்துள்ளார். 30 நாடுகளின் வெளிநாட்டு பயணிகளுக்கு தங்கள் நாடுகளில் கொடுப்பனவு மேற்கொள்ளும் இலத்திரனியல் அட்டை செயலிழந்துள்ளது. இதனால் இலங்கைக்கு வருகை தந்து விமான நிலையத்தில் அதற்காக கொடுப்பனவுகளை மேற்கொண்டு விசா பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதென இலங்கை சிவில் விமான சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தீவிரமடையும் ஒமைக்ரான் முடக்க நிலை தொடர்பில் வெளியான தகவல். இராணுவத்தினருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் விடுத்துள்ள மிக முக்கிய கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலில் கட்டப்பட்ட கருப்பு துணி.